இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெரிதாஸ் இணையதள சேவையின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுக்காலம் 12 வாரம் புதன்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கும் நமக்கு இன்றைய வாசகங்கள் உண்மையான கிறிஸ்தவர் யார், யார் போலி போதகர்கள் என்ற கேள்விக்கு ஒரு பதிலாக அமைந்திருக்கின்றன. நாம் வாழும் இந்த நவீன நாகரிகமான உலகத்திலே பல்வேறு போலித்தனங்களுக்கு நாம் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் உண்ணும் உணவாக இருந்தாலும் சரி, உடுக்கும் உடையாக இருந்தாலும் சரி, பேசும் பேச்சுகளுக்கும் மொழிகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஒரு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த போலித்தனமான வாழ்க்கை சூரியனை மறைக்கும் மேகம் போல உண்மையை மறைத்து தீமையை விதைத்து நம்மை பாவம் என்னும் படுகுழியில் விழச் செய்யும் ஒரு கருவியாகவே அமைந்திருக்கின்றன. மேலும் இன்றைய நற்செய்தியை சற்று சிந்திக்கும் பொழுது, இறைமகன் இயேசு இந்த போலி போதகர்களை ஆட்டுத்தோல் போற்றிய ஓநாய்கள் என்று தெளிவுபட எடுத்திருக்கின்றார். ஏன் இவ்வாறு இயேசு இவர்களை அழைக்க வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது, அன்றைய காலத்திலே இறைவாக்கினர்கள் இறைவனுடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது ஆட்டுத்தோளினாலான உடைகளை அணிந்து கொண்டுதான் இறைவார்த்தையை எடுத்துரைத்தார்கள். மக்களிடையே நல்ல செல்வாக்கையும் நல்ல மதிப்பையும் பெற்றிருந்தார்கள். இவர்களைப் போல நாங்களும் ஆக வேண்டும் என்று எண்ணிய பிற மக்கள் இதேபோல ஆட்டுத்தோளினாலான உடைகளை அணிந்து கொண்டு மக்களுக்கு இறைவார்த்தையை போதித்து வந்தார்கள். இந்த காரணத்திற்காகவே இயேசு இந்த போலி போதகர்களை ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் செய்தி என்ன என்று சற்று சிந்திக்கும் பொழுது, கிறிஸ்தவர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் உண்மையான கிறிஸ்தவர்களாக ஆகிவிட முடியாது. போதகர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் உண்மையான போதகர்களாக ஆகிவிட முடியாது. ஒருவரை அவர்களின் சொல்லினாலோ, அவர்களின் ஆன்மீகத்தாலோ, அவர்களின் நடத்தையினாலோ நாம் தீர்ப்பிட முடியாது. மாறாக அவர்கள் இறைவனுக்கு செய்யும் ஒவ்வொரு செயல்களை கொண்டே அவர்களை தீர்ப்பிட வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியானது நமக்கு தெளிவுபட எடுத்துரைக்கின்றது. நல்ல மரம் நல்ல கனிகளே தரும், தீய மரம் தீய கனிகளே தரும். உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ நாம் நல்ல செயல்களை செய்தால் மட்டுமே இந்த உலகில் இறைவனுக்கு சான்று பகர முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபட எடுத்தியம்புகின்றது.